ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக ஒரு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ தமிழகம் முழுதுமே ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து இப்போ கரண்டாக வந்து ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபார் ஜென்ரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரண்டாக வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து பிரான்ச் மேனேஜரு சீஃப் மேனேஜர் ஸோ அஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்லாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இங்கே வந்து கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி டூ இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்ட்டு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நான் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜெக்ட்ன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க எந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லை கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மீது இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேல்ரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி கேக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்த கேட்டகிரி பிரான்ச் மேனேஜர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரிஃபரன்ஸாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐஐபி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரி டெஸ்டினேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ட்ராக் ரெக்கார்டு உங்களோட ரெக்கார்டை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து டெ ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிணீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எலிஜிபிள் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் தேர்ட்டி இருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்தந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ்னே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணால் வந்து பாருங்க கிளிக்கியர் டு அப்ளை நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட ப்ராசஸ்கே வந்து டேரெக்டாக போகும் இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட பர்சன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் அப்ளைடு எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ்லருந்து உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து கேட்டுருக்காங்கன்னு பார்த்தா அந்த ரெஃபரன்ஸ் இடத்துல வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்க இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து ஸோ உங்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க்கில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் ரெஃபர் பண்ணலாம் இல்லைனா வேறு ஏதாவது செக்டர் வந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னா அவங்களுமே வந்து ரெஃபர் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் ரெஃபர் பண்ணாத மாதிரி நீங்கள் வேறு யார் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஃபாதர் நேம் ஸோ ஃபாதர் டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஃபாதர் ஆக்குபேஷன் மதர் நேம்லேருந்து இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் பேன் ஆதார் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து சேவ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து என்னாவோ அதை அது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபைனல் இந்த எயிட் இதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக ஆனால் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் மூலியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சார்ட் லிஸ்ட் ஆணவங்களுக்கு மட்டும் வந்து மெயில் வந்து வரும் ஸோ அதையுமே வந்து பாத்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் சோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்